வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ராஜசேகரன் எம்எல்ஏ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தினகரன் நாளிதழுக்கு அளித்த பேட்டியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை போல தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பதவியை நாடாதவர் உதவிக்கரம் நீட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எங்கள் ஆரியூர் அண்ணன் சிவாஜி அவர்கள் கலை உலகில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத கலை சக்கரவர்த்தி என்பது உலகம் ஒப்புக்கொண்ட உண்மையாகும் கலை உலகத்தில் அண்ணனுக்கு முன் எத்தனையோ புகழ்பெற்ற முன்னணி நட்சத்திரங்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தங்கள் கலை உலகில் ஈட்டிய புகழையும் செல்வத்தையும் தாங்களும் தங்கள் உற்றார் உறவினரும் சுகமாக வாழ்வதில்தான் கவனம் செலுத்தினர் ஆனால் கலைஞன் என்பவன் பொது மக்களின் தொடர்புக்கு அப்பாற்பட்டவன் அல்ல பொதுமக்களின் சுக துக்கங்களில் பங்கு கொள்பவன் என்று ஏற்படுத்தியது எங்கள் அண்ணன் சிவாஜிதான் பொதுமக்களின் மேம்பாட்டிற்கு உழைப்பதோடு அவர்கள் துன்பம் நேர்ந்தபோது உதவிக்கரம் நீட்ட தயங்காதவர் எங்கள் அண்ணன் தமிழக மக்கள் வெள்ளத்தாலும் தீயாலும் இன்ன பிற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டபோது லட்சக்கணக்கான ரூபாயை நன்கொடையாக வழங்கி எத்தனையோ முறை செய்திருக்கிறார் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டபோது அண்ணன் அவர்கள் கடும் கோடையையும் பொருட்படுத்தாது தலைவர் காமராஜர் ஆலோசனையின் பேரில் வறட்சி பகுதிகளில் சுற்றுப்பிரயாணம் செய்து ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து பல நிவாரண வேலைகளுக்கு ஏற்பாடு செய்தார் தமிழ்நாட்டு குழந்தைகள் படித்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அண்ணன் அவர்கள் பல கல்வி சாலைகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தானே நேரில் பண உதவிகள் செய்ததோடு கட்டபொம்மன் தங்கப்பதக்கம் என்ற நாடகங்களை நடத்தி அதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் நிதி திரட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார் பெரும் தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வசதியாக இலவச பகலுணவு திட்டம் கொண்டு வந்தார் அத்திட்டத்திற்கு அவர்கள் ஒரு லட்சம் ரூபாயை பண்டித நேரு அவர்களிடம் கொடுத்தார் அண்ணன் அவர்கள் தேசபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஆகவே நாட்டுப்பற்று என்பது அவர் இரத்தத்திலே ஊறிய ஒன்று இந்த நாட்டின் மீது அந்நியர் படையெடுத்த போது பெரும் தொகையை நிதியாக வழங்கினார் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் போது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் பூராவும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் தங்க நகைகளையும் பணத்தையும் யுத்த நிதியாக வசூலித்தார் அப்போது சென்னையில் அண்ணன் அவர்கள் தான் அணிந்திருந்த நகைகளை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அன்னியவர்கள் அணிந்திருந்த நகைகளையும் கலட்டி கொடுக்க சொன்னார்கள் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார் அதோடு எதிரிகளின் தாக்குதலுக்கு இலக்காயிருந்த எல்லையோர பகுதிகளுக்கு கடும் குளிரையும் எதிரிகளின் குண்டுவீச்சுகளையும் பொருட்படுத்தாமல் போர் முனைக்கு சில கலைஞர்களை அழைத்துக்கொண்டு சென்று அங்கு தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி கொண்டிருக்கும் பாரத படை வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் பல நடத்தி ஊக்கமும் உற்சாகமும் அழித்துவிட்டு திரும்பினார் இருந்தலைவர் காமராஜரின் தலைமையில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பணியாற்றி வரும் மன்னன் அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு நிதி ஒரு பிரச்சனையாக இருந்தபோது மாவட்டம் தோறும் தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி லட்சக்கணக்கான ரூபாய் நிதி திரட்டி அளித்தார் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து காங்கிரஸ் கட்சி அதனுடைய தோழமை கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற இரவு பகல் பாராமல் கடுமையான தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் விருந்தலைவர் காமராஜருக்கு பின் அன்னை இந்திராவின் தலைமையை ஏற்று காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபடும் அண்ணன் அவர்கள் தான் கட்சிப் பணிகளில் ஈடுபடுவதோடு தன்னுடைய பெயரால் ஏற்பட்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்களையும் லட்சோப லட்சம் ரசிகர் மன்ற உறுப்பினர்களையும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஈடுபடும்படி செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி நடத்தும் போராட்டங்களாக இருந்தாலும் சரி போராட்டத்தின் மூலம் சிறைக்கூடங்களை நிரப்புவதாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக இருந்தாலும் சரி இன்னும் கட்சி நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் முன்னணியில் இன்று கடமை ஆற்றுபவர்கள் சிவாஜி ரிஷர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அண்ணன் அவர்களை அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் தாய் திருநாட்டிற்கு செய்ய வேண்டிய சேவைகள் எவ்வளவோ இருக்கின்றன நாட்டுப்பற்றும் வீட்டுப்பற்றும் நிறைந்த அண்ணனவர்கள் நீடூளி வாழ வேண்டுமென மாசு மறுவற்ற லஞ்ச லாவஞ்சக் கோளாறுகளில் சிக்கி சீரழியாத கள்ளங்கபடமற்ற நிர்மலமான தூய எண்ணம் கொண்ட லட்சோபலட்சம் இளம் உள்ளங்களின் சார்பாக பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்